இந்த வீடியோஸில் முழுக்க முழுக்க என்ன பார்க்க போகிறேன்னா, டெவில் படத்துலேருந்து ஒரு சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, கம் கிஸ் மீ அப்படிங்கிற ஒரு சாங்கை வந்து பார்க்குறதுக்கே கேவலமாக இருந்துச்சு. இந்த படத்தில் டைரக்டர் வந்து காலி நினைக்கிறேன், ஆனால் வந்து பாட்டு நல்லா இருந்தால் தான் படம் நல்லாயிருக்கும்பாங்க, சில படம் நல்லா இருந்தால் கூட பாட்டு நல்லா இருந்தால் இட்டாகும்பாங்க, பாட்டு வந்து படு கேவலமாக இருந்துச்சு. இது வந்து கார்த்தி முத்துக்குமார் என்ன பண்ண போகிறார் அப்படின்னு தெரியல. இந்த சாங் கேட்கும்போது ஒரு எடிட்டடாக இருந்துச்சு, எப்படின்னா ஒரு மாதிரியாக அந்த மியூசிக்கை வந்து திரும்பி திரும்பி கேட்குற மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. மியூசிக் யார் பண்ணியிருக்காங்கன்னா மிஸ்கின் சார் பண்ணியிருக்காரு, நல்லாவே இல்லை அப்படின்னு தான் சொல்கிறேன். கண்டிப்பாக எனக்கு இந்த மியூசிக் பிடிக்கவே இல்லை. அதுவும் இல்லாமல் இந்த சாங்கில் வந்து ஒரு பெட்ரூம் சாங்காக இருக்குது. ஆக்சுவலாக கிஸ்மி அப்படின்னு சொல்லும் போதே உங்களுக்கு தெரியுது, அப்படியே அவன் சொல்லவே எனக்கு எப்படின்னா எனக்கு வார்த்தைகள் வரல. கண்டிப்பாக அந்த சாங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கேவலமாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அன்லைக் பண்ணுவீங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சீன்ஸ்லாம் பார்க்கும்போது ஏன் இப்படிலாம் சாங் எடுக்கிறாங்க அப்படின்னு தெரில. ஓரளவு எதாவது எடுத்துருக்கலாம், அப்படி பண்ணி இப்படி பண்ணி ஹீரோவை தலைகீழாக பார்க்குற மாதிரி அவங்க வந்து கீழே அதெல்லாம் சொல்ல விருப்பப்படல. கண்டிப்பாக கிஸ்மி சாங் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்கல, அதனால தான் ரிவ்யூ பண்ணுறேன். ஏன்னா இப்போ நல்லா இருக்குது நல்லான்னு நம்ம கொஞ்சம் சொல்லிடணுமே. அதனால் வந்து மியூசிக் வந்து எனக்கு வந்து ஒரு இரிட்டராக இருந்துச்சு. ஒரு இது இதுதான் ஒரு மியூசிக்கா என்னப்பா இது, லால்சனாலாம் போட்டு தெரிக்க விட்டுட்டுருக்கு. அந்த சமயத்தில் வந்து மிஸ்கின் சார் மியூசிக் பண்ணியிருக்காரு, இந்த ஒரு பாட்டே இவ்வளோ கேவலமாக இருக்குது. படத்தில் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் இவர் பண்ணியிருந்தாங்க எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறது தெரியல. அடுத்த பாட்டு வந்தால் கண்டிப்பாக எப்படின்னு சொல்கிறேன். கண்டிப்பாக டிவில் பாட்டிலேருந்து கம் கிஸ் மீ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபோட்டோஸ் வந்து டெஸ்க்டாப்பில் பார்த்தா வந்திருப்பீங்க. ஆக்சுவலாக அதுவே இப்படி கேவலமாக இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே நீங்கள் பார்க்கணுமா ஆனாமா அப்படின்னு யோசனை பண்ணுங்கள். கண்டிப்பாக இப்போ இருக்கிற பிள்ளைகள்லாம் பார்த்தா கண்டிப்பாக இதை அவாய்ட் பண்ணுறதுனால நினைக்கிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கற்றுக்கிட்டுருங்க. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வீடியோ பாய்.